Hello friends, welcome to Ramya's Daily Cuisines. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது kids favorite pasta. So pasta எப்படி பண்றோன்றத பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு 2 liters water சட்டியில எடுத்துட்டு அதல கொஞ்சம் salt போட்டுக்கிறேன். Plus oil விட்டுக்கிறேன். அதாவது அது வந்து ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் oil விடணும். இப்போ தண்ணிய கொதிக்கிற ஃபார்முக்கு வர வரைய வச்சிருக்கிறேன். தண்ணி இப்போ பாயில் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீட் பாஸ்தாவை, இந்த பாஸ்தா வந்து வீட் பாஸ்தா, இது அதாவது ஷெல் ஷேப்பில் இருக்குது, இந்த பாஸ்தாவை நான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். பாஸ்தா வேகும்போது கொஞ்சம் கரண்டியை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது டக்குன்னு ஒட்டவும் செய்யும். அதே சமயம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. ஏன்னா அது பாஸ்தா வந்து அந்த பழைய பாஸ்தாவாக இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாஸ்தா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. பட் 10-15 மினிட்ஸில் இட் வில் பி ஓகே, ரெடி. நம்ம வேக வச்ச பாஸ்தா இப்போ நியர்லி 10 மினிட்ஸ் ஆயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். முதல்ல சின்னதாக இருந்தது, இப்போ ஆஃப்டர் பாயிலிங் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷெல் பாஸ்தா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. Now we are ready with the vegetables. What we are going to add with this pasta, onion eduthirukken, or onion naan cubes ah cut pannirukken, peppers adhaadu red as well as yellow, konjam capsicum green, adukaduthu konjam beans eduthirukken, poondu konjam podisa or aara pallu cut panni eduthirukken, and spring onions idu konjam eduthirukken. இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா ஐட்டமும் இப்போ நம்ம பாஸ்தாவுக்கு ஆட் பண்ண போகிறோம். இஃப் யூ வாண்ட் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். கடாயில் 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ப்ளஸ் கொஞ்சம் பட்டர், அந்த பட்டரில் கார்லிக்கை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். கார்லிக் நல்லா இதாகிடு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கோதுமை மாவை எடுத்துக்கலாம், கோதுமை மாவு ஸ்லரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சை எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதை வந்து அந்த ஸ்லரியை ஊற்றி ஐ எம் கோயிங் டு மேக் தி சாஸ். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 ml மில்க்கு ஊற்றுறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, இந்த திக்னஸ் பத்தலை அப்படின்னா இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரிகானோ சேர்த்துக்கோங்க, அதாவது ஹர்ப்ஸ். இது நான் ஆரிகானோ வீட்டில் இருந்ததுனால நான் ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த ஃபார்மில் நான் சீஸ் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த டைப் ஆஃப் சீஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சீஸ் போட்டுக்கோங்க. நம்மளோட அந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நவ் ஐ ஆம் ஆடிங் ஆல் த வெஜிடபிள்ஸ். நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைட் ஒரு பாயிலிங் விட்டுக்கோங்க. நம்மளோட இந்த சாஸ் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன். அதாவது நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணணுன்றதுக்காக கரெக்டாக எடுத்துருக்கிறேன். ஒரு சிலர் வந்து கிரேவியாகவே சாப்பிடுவாங்க, க்ரீமி சீஸி பாஸ்தா. பட் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில்
I am going to add salt and pepper at final stage. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம பாஸ்தா. இப்போ நான் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பாஸ்தாவை பாயில் பண்ணும்போதே சால்ட் போட்டுக்கிட்டோம். இந்த பாஸ்தாவில் ஃபைனல் டச்சப் பெப்பர் பவுடர். இப்போ நான் பெப்பர் பவுடர் ஒரு குவார்ட்டர் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட கலர்ஃபுல் க்ரீமி சீஸி ஷெல் பாஸ்தா இஸ் ரெடி நவ். கார்னிஷிங்காக ஐ எம் டேக்கிங் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். சீஸி பாஸ்தா ரெடி. சாப்பிட டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.